வெல்கம் டு பாப்புஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பாப்புஸ் கிச்சன்ல சமைக்க போறது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடுற பாசி பருப்பு சாம்பார். இந்த பாசி பருப்பு சாம்பார் எப்படி செய்யறங்கிறத நாம பார்க்கலாம். அரை கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். பாசி பருப்பை குக்கருக்கு மாத்துறேன். ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நாலு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அஞ்சு பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் உப்பு. இப்போ வந்து இதுலயே மூணு கப்பு தண்ணியை ஆட் பண்றேன். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், நான் மூணு விசில் போட்டு எடுத்துக்கிறேன். பருப்பு நான் வந்து மூணு விசில் வர்ற வர வேக விட்டு எடுத்திருக்கேன். இப்போ குக்கரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பும் நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வெந்திருக்கு. நான் ஒரு பாத்திரத்தை சூட் பண்ணிக்கிறேன். இதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். நான் ரெண்டு ரெட் சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெண்டு சிவப்பு மிளகாயை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் சாம்பார் பொடி சேர்க்கிறேன். ஒன்றரை ஸ்பூன் சேர்க்கிறேன். இது நான் வீட்டில் அரைச்சது. நீங்கள் வந்து கடையில் பாக்கெட்டில் வாங்கி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச பொடி ஒன்றரை ஸ்பூன் சேர்க்கிறேன். அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்கிறேன். இப்போ இந்த மசாலா வேகிறதுக்காக நான் வந்து இந்த அவிச்சு வச்சிருந்த பருப்புல இருந்து அந்த தக்காளி எல்லாம் எடுத்து இதில் ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு மூடி வேக விடுங்க. மசாலா வெந்த உடனே பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. நான் எடுத்து இப்போ நாம வேக வச்சிருக்க பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். சூப்பரான டேஸ்டியான
இட்லி தோசை சாம்பார் ரெடி. இந்த டைம்ல உங்களுக்கு வந்து இறக்குறதுக்கு முன்னாடி உப்பு பார்த்துக்கிறங்க. சப்போஸ் உப்பு இல்லை அப்படின்டா எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளவு சேர்த்துக்கிறங்க. இட்லி தோசை, இட்லி தோசைக்கு ஒரு நல்ல சைடிஷ் இந்த சாம்பார். சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.